பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கொஞ்சம் தேவலம்மா. நீங்க மூர்ச்சையானதும் நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. என்னம்மா அது இவ்வளவு கோழையா இருக்கீங்க? இதுக்காக வாடுகிறது போகட்டும். டாக்டருக்கு யாரோ பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, யாருமா அது? நீங்க மூர்ச்சையானதும் டாக்டர் கிட்ட ஓடினேப்பா. அந்த டாக்டர் பணம் எல்லாமே வரமாட்டேன்னுட்டார். அப்போ அங்க யாரோ ஒருத்தர் பணக்கார போல இருந்தார். அவர் என் மேல இருக்கப்பட்டு அவரு காலையே அழைச்சிட்டு வந்து அவரே பணமும் கொடுத்தாரப்பா. மனா, நீ படிச்ச பொண்ணுதான், ஆனா உனக்கு உலக அனுபவம் பத்தாதம்மா. கடல் ஆழத்தையும் கணக்கெடுத்து பார்த்துடலாம், மனுஷனுடைய மன ஆழத்தை அளந்து பார்க்க படிப்பு பத்தாதம்மா, அனுபவம் தான் வேணும். உண்மைதான் அப்பா. பணக்காரங்க பணங்கிற வலைய வீசி பருவங்கிற மீனவருமானு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்து பழகுமா? அவர் பேச்சில இருந்து நல்ல ஒரு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதப்பா. நெருப்புல காய்ச்சின இரும்பு கூட தான் பார்க்க கோவப்பழம் போல இருக்குமா? எல்லாரையும் அப்படி நினைக்க முடியுமா அப்பா? நம்ம போல அந்தஸ்து உள்ளவங்கள்ட்ட பழகுனா நம்ம நிலைமை தெரியும். நேர்னவங்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாதுமா? அவங்கள சொல்லி குத்தம் இல்ல. இந்த பண பேராசி இருக்க மனுஷனை பம்பரமா ஆட்டி வைக்கும். அது என்னோட அனுபவத்துல உன்னை வளர்க்க பாடுபட்ட இந்த 17 வருஷத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டமா. டாக்டர், மனோரமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு பொண்ணு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவளுடைய கேரக்டர் கேட்ட மிஸ்டர் ரவி, பாருங்க, முதல்ல நம்முடைய கேரக்டர் நாம ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். எதுக்கு சார்? இது லவ் மேட்டர் மைடியா. காரியம் முடிஞ்சதுன்னா கல்யாண மண்டபம் இல்ல, இதுக்கு இம்பார்ட்டன்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல். நான் அவளை காதலிக்கணும் சார், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. வாட் குவஸ்டின் இது? நீ என்னையா காதலிக்கிற? டைரக்டா அவகிட்டே கேட. நேரிலே கேட்கவா சார்? ஆமா, பை சான்ஸ் ஒரு கிஸ்ஸே கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்ல அதை மிஸ் ஆகி ஒரு சைடு பல்லே போனாலும் போகலாம். இதுதான் உலக லவ் சீன்ஸ் ரவி. தேங்க்யூ. பைத்தியக்கார் மடை, இவனுக்காவது மனோரமா கிடைக்கிறதா? சைலக்னுடைய பர்சனாலிட்டி கண்டு மயங்குறான்னா அதுல அர்த்தம் இருக்கு. மனோரமா டார்லிங், மனோரமா. நேரத்துல எங்க தம்பி படிக்க போறீங்க? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தூக்குறதை விட எங்கேயாவது ஒரு சுடுகாட்டுல போய் தூக்கலாம். என்ன தம்பி இது? தம்பி, அம்மா கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். தெருவில்
இல்லம்மா, ரிக்ஷாவுக்கு எனக்கு ரொம்ப தூரம். இல்ல, எங்க வீடு பக்கத்துல தான். இல்ல, நான் ரிப்பேர், இல்ல ரிக்ஷா ரிப்பேர், நீங்க வேற யாராவது கூட்டிட்டு போங்க. பணத்தை பத்தி யோசனை பண்றியா? இல்லம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயோ, பக்கத்துல எந்த வண்டியும் இல்லையே, அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். என்னடா இது, நிலைமை எக்கச்சக்கமா போயிடும் போல இருக்கே அம்மா. நான் நீங்க இங்க இருங்க, நான் போய் இந்த இல்ல என்னுடைய சிநேகிதன் அனுப்புறேன். டேய் சுபா, குப்பா. ஏப்பா, இந்த உதவி கூட செய்யக்கூடாத. நான் அவசரமா டாக்டர் வீட்டுக்கு போகணும். எங்க அப்பா நோயாளி. நோயாளியா? ஐயோ அப்பா, கண்டிப்பா உதவி செய்ய. உட்காருங்கம்மா, போலாம். கருணாகரா, இன்றா ரிக்ஷாவை. ஒண்ணும் இல்ல. ஹலோ மனோரமா. வணக்கங்க. பரவாயில்ல, இவருதான் அப்பா, டாக்டருக்கு பணம் கொடுத்தார். ஆமாங்க, நான் தான் ரவி. நன்றிங்க, நீங்க செய்த உதவிய நாங்க மறக்கவே முடியாது. எனக்கு சம்பளம் கிடைச்சதும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேனுங்க. இதெல்லாம் என்ன உதவி? வெரி வெரி சிம்பிள். மனோரமாவுக்காக இன்னும் எவ்வளவோ உதவி செய்ய காத்திருக்கேன். கரெக்ட் ரவி, கரெக்ட். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இந்த மெடிசன் 3 times a day, அதாவது 3 வேளை முடிஞ்சா வாட்டர்ல குடுங்க, இல்ல நீ போதும், இனிமே நீ வந்தா போதும், அவர் வேண்டாம். சரிங்க. நம்ம கார்ல போலாமே? பரவாயில்ல, வெளியே ரிக்ஷா நிக்குது. சீஸ் ரைட். உனக்கு சட்டம் தெரியுமில்ல? சட்டம் தெரிஞ்சா நான் ஏன் சார் ரிக்ஷா எடுக்கிறேன்? ஏன் ராங் சைட்ல வந்த? இது ராங். ஆமா சார், ராங் சைடு தான் சார், ஞாபகம் மறந்தியில வந்துட்டேன் சார். ரெண்டு பேரை வச்சு ரிக்ஷால எடுக்கப்படாதுன்னு புதுசா சட்டம் வந்திருக்கு தெரியுமா? அப்படி ஒண்ணு வந்திருக்கா சார்? சார் சார், நான் தான் சார், எங்க அப்பாவுக்கு ஆதரவா வந்திருக்கேன். ஆமா சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார், நான் சீக்காழி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சார். அந்த பையன் மேல குத்தம் இல்லை சார். நோயாளி, அதற்கு பாருங்க, அதான் அவர் வீடு, நான் அவரை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் எங்க வேணாலும் வர்றேன் சார். உன்னை எப்படி நம்புறது? நாங்கெல்லாம் உழைக்கிற வர்க்கம் சார், நம்பித்தான் சார் ஆகணும், வேற வழி என்ன சார்?
சரி உன் பேர் என்ன? என் பேர் என் பேர் முத்து சார். முத்து சார். மேல் விலாசம்? ரோடு சார். ரோடு சார் இல்ல. வண்டி நம்பர்? வண்டி நம்பர் வண்டியில தான் சார் இருக்கும். அது அதுவும் தெரியாதா? இல்ல சார் அது தெரியும். அது எத்தனை நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டு சார்? 72 சார். வண்டி நம்பர் 72. ஆமா சார். சரியே கொண்டு போய் விட்டு சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்து களைப்பா இருக்க? அப்படி ஒண்ணும் இல்ல, கஷ்டமான வேலை இல்ல. மூட்டுக்கு மூட்டு விட்டு போகுது அவ்வளவுதான். பழைய கெஞ்சி இருக்கு, சாப்பிடுறியா? ஐயா அதெல்லாம் வேண்டாமா, நான் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு உட்கார்ந்தேன் அவ்வளவுதான். பழக்கம் போயிட்டான். போதும். தம்பி தாமா சாப்பிடு, சாப்பிடுமா? சாப்பாடு போடாதேன்னு சொல்ற பெரிய மனுஷால் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே பெரிய மனுஷால் இல்ல. கோச்சுக்காத லீலா, பகட்டுக்காக உணவை தொட்டு பார்த்துட்டு குப்பையில போடுறதை விட அத உண்மையிலேயே பசிக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது நமக்கு பெருமை தானே. உங்க விளக்கு எனக்கு தேவையில்லை. இவங்கள போக சொல்றீங்களா இல்லையா? லீலா, பசியால துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை சாப்பிடறத கீழே தட்டி விட்டுட்டிய, இப்போ உன் மனசு நிம்மதி ஆயிடுச்சா? எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம உங்க வேலையை பாத்துக்கிட்டு போகலாம். லீலா, எனக்கும் பேச தெரியும். நீ பெண், உங்ககிட்ட பேசி என்னோட கண்ணியத்தை குறைச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. பெண்களை பத்தி பிரமாதமா பெருமை அடிச்சுக்கிறிய, முதல்ல நீ பேயா மாறாம இரு. டேம் இட். சேட்டா சே, அப்பா டேய் 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 வாயில போய் ஒட்டிக்கிறதுன்னா வந்துரு. முழுங்குங்க முழுங்குங்க, நீங்க திங்கிறத பார்த்தா கப்பும் உள்ள போயிடும் போல இருக்க.
ஐயோ வடிவேலு காசா இந்த நிலைமையிலாவது டேய் பட்டிக்காடு கண்ண மூடிக்கிட்டு நடு ரோட்ல வர்றியே அடிபட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நான்ல போய் நிக்கணும் ஏமா கண்ணு மண்ணு தெரியாம நீங்க கார ஓட்டி வந்துட்டு இந்த பொண்ணு மேல குத்தம் சொல்றீங்களே இல்ல ஆரம் சத்தம் கேட்டு நான் தான் பயந்து குறுக்க வந்தேன் மனோரமா லீலா என்னடி இது எதிர்பாராத சந்திப்பு தெரிஞ்சவ போல இருக்கு சௌக்கியமா சௌக்கியந்தா பள்ளிக்கூட சந்திப்புக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே இப்போதான் பாத்துட்டியே ஆமா நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியா ஆமா நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் உனக்கு ஏதாவது குழந்தை குட்டி படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆகுதே கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட இருப்பேன்னு நினைச்சு கேட்டேன் அது சரி நீ எங்க போற வீட்டுக்கு தான் போறேன் வா நான் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வேண்டாம்மா நான் நடந்தே போறேன் வாடி அம்மா சும்மா பேசிக்கிட்டே போலாம் இது பண்ணிக்கிறீங்க உக்கார நினைக்கவே இல்லடா அம்மா நீ கூடவா என்ன திருடன்னு நினைக்கிறேன்
பேஷ் சொந்த வீட்டுல திருடுறான். இன்னும் கொஞ்ச நாள் போனா கொலசிய கூட தயங்க மாட்டான். டேய் ரவி என்னடா அவங்கிட்ட போய் முறைக்கிறேன். நான் கையும் கழுவமா கண்டுபிடிச்சு நான் கதையை அளக்குறேன். அடியா போய் அருவாட்டு பா. ஒரே வட்ட விட்டு போடுறேன் கழுதை. அப்பா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஏலா பொறுமைய பத்தி எங்கிட்ட பேசுறேன். எனக்கு முன்ன பிறந்த உனக்கு நான் உன்ன பண்றேன். அப்பா நீங்க என்ன திருடேன்னு சொன்னதை விட இந்த அடி எனக்கு ஒண்ணு வலிக்கலப்பா. உங்களுடைய பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தான் நான் ஆசைப்பட்டு இந்த வீட்டுல இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறுப்பா, ரொம்ப தவறு. அப்பா உங்க கையை எதிர்பார்க்காம நானே உழைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா. ஆனா உண்மையை உணர்ந்து நீங்களே உங்க மேல வருத்தப்படும்படியான காலம் வரத்தான் போகுது. நான் வர்றேன்ப்பா. தம்பி ஓடி அந்த பக்கம் திருட்டு பயல பேசப்பட்டு. தம்பியா தம்பி பயல்வான் கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. சாமான தூக்கி எறியும் போது அது எங்க விழுவுதுங்கிற இடத்தையும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியணும். ஏன் வர்றவங்களும் கொஞ்சம் பார்த்து வரணும். இது சரியான பதில்ப்பா, சரியான பதில் தான். நீங்க எல்லாம் மனசால் தானே பாக்குறதுக்கு எப்படி தோணுது? உன்னை பார்த்தா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தோணுது, அவ்வளவுதான். வேலையை பார்த்து சும்மா போக மாட்டேன். யாருப்பா நீ? என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ள இந்த வேலை வேற குறுக்க வந்துருச்சே. ஆமா இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தம்பி இவருக்கு நாங்க 25 ரூபாய் பாக்கி தரணும். என் புருஷனால ரிக்ஷா எடுக்கவே முடியல. நோயாளி, இந்த ரெண்டு குழந்தைகளை வச்சு குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னோம். அடப்பாவமே, அதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? ஏப்பா பெரிய மனுஷா, இவங்க உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? வட்டி முதல்ல சேர்த்து 30 ரூபா. ஓஹோ நீ வட்டியா சாமியா? சரிதான் மூட்டை பூச்சி, நாக்க உள்ள வச்சு பேசு. நீ என்ன ஏழைங்களுக்கு வக்காலத்து வாங்க கங்காணியோ? ஏயா ஷவுட் பண்ற. இந்த அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா இதை எடுத்துக்க. இதுல 6 சவரம் இருக்கு. என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, அசல் சொக்க தங்கம் தான். ஏன்பா இது உம்மோதரம் தானா? கை விளையாண்டுடும் பையா. ஏ பைல்வான் கிளம்பு, குறைக்காதரா. நேர வட்டி கடையில தான் போய் திரும்பி பார்க்கணும். ஆமா ஒரு பையன் இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது. அக்கிரமக்கார பசங்க இந்த மாதிரி பசங்க தாம்மா உலகத்துல வாழ முடியும். வர்றம்மா. தம்பி உங்க உதவியை நாங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டோம். உதவி, கருணை, தியாகம், இந்த வார்த்தைக்கு எல்லாம் எனக்கு அர்த்தமே புரியாதும்மா. இதெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷா சகஜம் தானே. தம்பி நீங்க யார், எந்த ஊரு? ஓ அத சொல்லலையா? நான் ஒரு அநாதன். போய் தங்குற இடமெல்லாம் என்னுடைய பேலஸ். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிரபல ரிக்ஷாவாலா. என் பெயர் ஸ்ரீமான் முத்து, அவ்வளவுதான். முத்து, நானும் ஒரு நோயாளி. இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு சக்தி இல்லை. இது ஒரு ரிக்ஷா இருக்கு, வேலையை செய்ய. உன்னோட சொந்த வீடு போல இங்க இருக்கலாம்ப்பா. ஏழைங்கிட்ட இருந்துதான் இவ்வளவு அருமையான வார்த்தையை கேட்க முடியும். அப்ப நான் ரிக்ஷா எடுத்துட்டு போட்டுமா? சந்தோஷமா போயிட்டு. அப்ப உன் வீட்டுக்கு போயிருந்தேன், நீ இல்ல, உன் மருமகன் கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நான் வரேன். மருமகன் ஐயோ இங்க வச்சுட்டு போயிட்டானே. மண்ண போட்டு அவனோட சகஜமா பழகிட்டு அப்பா. மனமே பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு மரியாத அவமானத்தை தேடி கொடுத்த நீயா எனக்குமா? கற்பழந்த கண்ணிக்கு அப்பன்னு பேர் வாங்குறத விட ஒரு சான் கயத்துல தூக்க மாட்டிக்கிட்டு சாகலாமே. அப்படி சொல்லாதீங்க அப்பா, அப்படி சொல்லாதீங்க. மானம் போய் மரியாதை போய் இந்த வேலாயுதம் ஒரு நாள் உயிரோட இருக்க மாட்டான். இன்னையோட அப்பம் புள்ளங்க ஒரு வேலோட அட்டு போச்சு.